Hello friends, welcome back to our channel Cook with Magis. In this video, ரொம்ப ஈஸியான அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டான தக்காளி குருமா தான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிரலாம். இட்லி தோசை காம்பினேஷனா சூப்பரா இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு 10 தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம். இது மேல இருக்கிற சீவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு கைப்பிடி சைஸ்க்கு வெங்காயம் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாம எந்த மசாலாவும் சேர்த்த போறது இல்ல. அதனால உங்க காத்துக்கு ஏத்தவாறு மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. நான் 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தேங்காயை ஃபுல்லா திருவிட்டு அதல இருந்து பால் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு கிரேவி திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 ml தேங்காய் பால் இதில ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, லாஸ்டா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ லோ ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போயாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய போட்ட காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வெச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சது கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம மசிச்சு வச்சுக்கிற கிரேவியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.